கேரளா இஷ்யூ. ஸோ இப்போ இந்த இஷ்யூவில் மாற்றினவங்க எல்லாமே தெரியும், மோகன்லால், இப்போ நிவின் பாலி எல்லாமே வந்து இருக்காங்க. இப்போ ஒரு தண்டனைக்குரிய ஒரு விஷயமா இவங்களுக்கு மாறுமானா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இவங்க யாரும் தண்டனை பெறுவாங்களான்னு நமக்கு தெரியல. சார்மிலான்னு ஒரு நடிகை, அவங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது பகீர்னு இருக்கு. அது சொல்றாங்க, ஒரு 25 பேர் எவ்வளவு பெரிய குடும்பங்க அது. அப்போ இப்போ இவ்வளவு பெரிய புகழையும் பணத்தையும் சம்பாதிப்பதற்காக பல விஷயங்களை தாங்கிக்கிறாங்க. நம்ம தான் பணம் இவ்வளவு கொடுக்குறோம்ல. இது நியாயமான முறையில் நிஜமாவே உண்மை வெளியில வரணுங்கிற ஒரு ஒரு உண்மையான ஒரு விஷயத்தோட இதை அணுகுனாங்கன்னா பல பெரிய மனுஷங்க மாட்டுவாங்க. ஏன் மோகன்லால் வந்து அமைதியா இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாங்க, யார் ஒருவர் இமீடியட்டா ரியாக்ட் பண்றாங்களோ அவங்க தான் சரியான நபர். நீங்க லேட்டா பண்ண பண்ண நீங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்றீங்க, ஐயோ நம்ம மாட்டிட்டோமே, இது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிறது தான் அவங்களுடைய. ஆனா அந்த ஆக்ஷன் எடுக்கிற இடத்துலயே விஷால் தானே இருக்காரு. ஆமா, அது அது ஒரு சிக்கல் இருக்கு. ஏன்னா நீங்க ஆல்மோஸ்ட் எல்லார் மேலையும் ராதிகா பண்ணது தவறுதான். இன்னும் சில பேர் இப்ப விசித்திரெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்ப நான் சொன்னேன்ல, யார் வந்தீங்கன்னு கேக்குறாங்க. அதே மாதிரி சின்மை பிரச்சனையை இப்ப கையில் எடுக்கிறாங்க. சின்மை தனியா தானே போராடிட்டு இருக்காங்க, யாராவது சின்மைக்கு ஆதரவா வந்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாமே நியாயமா தானே இருக்கு. கேரளா இஷ்யூ. ஸோ நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஏன்னா மொதல் 6 மாதம் வந்து கேரளாவில் கொடுக்குற மாதிரி ஒரு படம் கொடுக்க முடியுமா அப்படின்னு இங்கே இருக்கவங்களாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ கேரளா இண்டஸ்ட்ரியை திருப்பி பார்த்தோம் அப்படின்னா வந்து வேற மாதிரியான ஒரு பேர்கள்லாம் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த இஷ்யூவில் மாற்றினவங்க எல்லாமே தெரியும், மோகன்லால், இப்போ நிவின் பாலி எல்லாமே வந்து இருக்காங்க. இது வந்து இப்போ ஒரு தண்டனைக்குரிய ஒரு விஷயமா இவங்களுக்கு மாறுமானா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இவங்க யாரும் தண்டனை பெறுவாங்களான்னு நமக்கு தெரியல. என்னன்னா இப்போ குற்றம் சுமத்தியவர்கள் எல்லாருமே உண்மையிலே சொல்கிறாங்களா அல்லது அதற்கு பின் ஏதாவது பழி வாங்குகிற முயற்சி இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப வசதியானவர்களாக இருக்காங்க. ஒரு அவங்க மேலே வந்து நாம் ஒரு குற்றம் சுமத்தும் பொழுது நாளைக்கு அது பணமாக கூட மாறலாம். அது ஏங்க இதெல்லாம் வாபஸ் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு பேரத்துக்கு வரலாம். ஸோ அதற்காக நடக்கலாம். அல்லது நிஜமாகவே பாதிக்கப்பட்டவர்கள் மனம் வெதும்பி மாட்டினாண்டா இன்றைக்கி ஒன்று விடக்கூடாதுன்னு ஒன்று பண்ணியிருக்கலாம். இது ரெண்டும் நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரேடியாக ஒரு நடிகரை குறை சொல்வதுங்கிறது ரொம்ப ஆராய்ச்சிக்கு உட்பட்டதாக இருக்குது. நீங்கள் யார் வேணாலும் யார் மேலே வேணாலும் சொல்லிடலாம், பழிய சொல்லிடலாம், நிரூபிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த ஜெயசூர்யா சொன்ன மாதிரி தான், உண்மை வந்து காலணி அணிவதற்குள்ளே பொய் ஊற உலகத்தில் சுற்றிட்டு வந்துடும் அப்படின்னு அவர் அறிக்கையில் சொல்கிறாரு. அப்போ எவ்வளோ வேதனைப்பட்டிருந்தா சொல்லியிருப்பார். இப்போ நிவின் பாலி மேலே ஒரு குற்றச்சாட்டு, அவரை பற்றி நம்ம விசாரிக்கும் போது அவர் அப்படிப்பட்ட நபரே இல்லைங்கிற, அவர் மனைவியை அவ்வளோ நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர், படத்தில் முத்த காட்சி வச்செல்லாம் வேணாம்னு சொல்லுவார் அவர். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நபர் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்படியெல்லாம் ஒருத்தரை பற்றி ஒரு இமேஜ் இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வருதுன்னு தெரியல. ஆனால் இது எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குது. இப்போ கேரளாவில் மட்டும்தான் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது, எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குது. இப்போ ஊர்வசி கூட அதை தான் சொல்கிறாங்க. அப்புறம் சார்மிலான்னு ஒரு நடிகை, அவங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது பகீர்னு இருக்கு. அவங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் தாண்டி வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது நிஜமாவே நீங்க அவங்களுக்கு தான் கோல்டு மெடல்லாம் கொடுக்கணும். அவ்வளவு பெரிய, அது சொல்றாங்க, ஒரு 25 பேர் வராங்க அப்படிங்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய குடும்பங்க அது. அப்போ பெண்களை என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்கன்னு நமக்கு புரியல. ஸோ அந்த மாதிரி இருக்கு. இப்போ சினிமாங்கிறது இப்போ சினிமாவில் மட்டும்தான் இருக்கா, வேற துறையில இல்லையான்னா குஷ்பு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. சினிமாவில் அதிகமா இருக்குங்கிறத அவங்க முதல்ல ஒத்துக்கணும். சினிமாவில் ஏன் அதிகமாக இருக்கு அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு கிடைக்கிற வருமானம் அதிகமாக இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு ஐடி படிச்சுட்டு ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற ஒருவரை விட ஒரு அறிமுக நடிகருக்கோ அல்லது நடிகைக்கோ கிடைக்கிற சம்பளங்கிறது 10 மடங்கு அதிகமாக இருக்கு. அப்போ எல்லாருமே இந்த துறையை நோக்கி இங்கே வர்றாங்க. இப்போ இவ்வளவு பெரிய புகழையும் பணத்தையும் சம்பாதிப்பதற்காக பல விஷயங்களை தாங்கிக்கிறாங்க. அப்போ இது ஒரு அட்வான்டேஜாக மாறுது. நம்ம தான் பணம் இவ்வளோ கொடுக்குறோம்ல, வந்தா என்ன அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு மற்றவர்கள் தயாரிப்பாளர்களோ இயக்குநர்களோ அல்லது நடிகர்களோ வந்துடுறாங்க. அப்போ நாமளும் வந்து இவ்வளோ பணம் வாங்குறோம், நமக்கு இவ்வளோ பெரிய புகழ் வருதுன்னு பல பேர் அதை சகிச்சுக்கிட்டும் போகிறாங்க. இதெல்லாம் நடக்காமல் இருக்கான்னா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் மாறி இருக்கு. இன்னைக்கு படித்த பெண்கள் நிறைய வராங்க, ரொம்ப போல்டான பெண்களாக வராங்க. ஒரு முடிவு அவங்க எடுக்கிறாங்க, அந்த முடிவில் ஒரு முன்ன முன்ன பிரச்சனை இருக்குன்னா வேணான்ட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வராங்க. மெல்ல மெல்ல சினிமா மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த மாறக்கூடிய நேரத்தில் தான் 10-15 வருஷத்துக்கு கதையை இழுத்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இது நியாயமான முறையில் நிஜமாகவே உண்மை வெளியில் வரணுங்கிற ஒரு ஒரு உண்மையான ஒரு விஷயத்தோட இதை அணுகுனாங்கன்னா
பல பெரிய மனுஷங்க மாட்டுவாங்க. இன்னைக்கு நாம நினைச்சுக்கிட்டு அங்கே இருக்காரு இங்கே இருக்காருன்னு ஒரு உயரத்தில் பார்க்குறோம்ல, எல்லாருமே மாட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தும் இங்கே வந்து குற்றவாளிகள் பெரும்பாலும் தப்பிச்சுப்பாங்க. இப்போ நிவின் பாலி மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சப்ப இமீடியட்டா வந்து அதை வாய்ஸ் அவுட் பண்ணாரு, இந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க, இது என் மேல வந்து வச்ச குற்றச்சாட்டுக்கு வந்து நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போய் நான் நிரூபிக்கிறேன் என் மேல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி வந்து இமீடியட்டா ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணாரு. ஆனா மோகன்லால் வந்து எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்காருல்ல. ஸோ இதை வந்து நிறைய பேர் கேட்கறாங்க, ஏன் மோகன்லால் வந்து அமைதியா இருக்காரு அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாங்க, யார் ஒரு இமீடியட்டா ரியாக்ட் பண்றாங்களோ அவங்க தான் சரியான நபர். நீங்க லேட்டா பண்ண நீங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறீங்க, ஐயோ நம்ம மாட்டிட்டோமே இது என்ன பண்ணலாம் எது பண்ணலாங்கிறது தான் அவங்களுடைய முதல் பயமாக இருக்குது. ஸோ அதில் தான் இந்த டிலே நடக்கிறது. இப்போ பல நடிகர்கள் வந்து இப்போ மம்புட்டி ஆகட்டும் மோகன்லால் ஆகட்டும் ஒரு அறிக்கை கொடுக்கறதுக்கே ஒரு வாரம் எடுத்துக்கிட்டாங்களே. பட் இவர் வந்து அடுத்த ரெண்டாவது மணி நேரம் ப்ரெஸ்ஸிட்ட வந்து உட்காந்துட்டார், என்ன வேணாலும் கேளுங்கன்ட்டு. ஸோ அப்போ அவர் மேலே ஒரு தவறு இல்லைங்கிறது லேசாக நமக்கு தெரியுது. இருந்தாலும் நிரூபிக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது, அதை எப்படி பண்ண போகிறாருன்னு தெரில. பட் இது வந்து இங்கே தமிழ்நாட்டில் இப்போ ஒரு கமிட்டி ஒன்று அமைச்சிருக்கிறாங்க, நாசர் ரோஹிணிலாம் அதில் மெம்பராக இருக்காங்க. பல திட்டங்கள் அதில் கொண்டு வராங்க, சில கொள்கைகள், இது இது இப்படி இருக்கணும் அது அப்படி இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் வந்து எங்களை கம்ப்ளைண்ட் பண்ணலாம் எங்கள்கிட்ட, நாங்கள் உடனே ஆக்ஷன் எடுக்கிறோம். அப்புறம் நீங்கள் கோர்ட்டு போகிறதுன்னா கூட அந்த செலவுகள்லாம் நாங்களே எடுத்துக்கிறோங்கிற மாதிரிலாம் பல விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரில. எப்போவுமே ஒரு விஷயம் நடக்கும்போது இவங்க ரொம்ப சீரியஸாக இறங்குவாங்க, பேசுவாங்க, ஒரு ஒரு வாரத்தில் காணாம போயிடும், அதுக்குள்ளே வேற ஒன்று வந்துடும், இதை மறந்துடுவாங்க. அந்த மாதிரி இது மறந்துடுமா இல்லை ரெகுலராகவே இது நடத்துவாங்களான்னு தெரியல. இப்போ நீங்கள் இது சொன்னதை வச்சதுலேருந்து எனக்கு ஒரு கேள்வி தோணுது, என்னென்னா வந்து ஆக்ஷன் எடுக்கிறவங்க மேலேயே குற்றம் சாட்டினாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ உதாரணத்துக்கு வந்து விஷால் அவர்களே வந்து சொல்லலாம், ஸ்ரீரெட்டி வந்து ரொம்ப நாளாகவே குற்றம் சாட்டிகிட்டு இருக்காங்க, ஆனால் அந்த ஆக்ஷன் எடுக்கிற இடத்துலேயே விஷால் தானே இருக்காரு. ஆமாம், அது ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லார் மேலேயும் இப்போ குறை சொல்கிற அளவுக்கு சூழல் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இதில் யாரை தேர்ந்தெடுத்து உள்ள வைப்பீங்க? நல்ல வேளையாக பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க அதில், அதனால் வந்து ஓரளவுக்கு இது இயங்கும்னு நான் நினைக்கிறேன். அது அப்படியும் வந்து பல சிக்கல்கள் இருக்குது. நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அங்கே விசாரிக்கிற முறையே வேறையாக இருக்கும். இப்போ அதுவும் ஒரு நல்ல ஒரு முரட்டுத்தனமான ஒரு வக்கீல் வந்துட்டார்னு இங்கே நேர்கொண்ட பார்வை படம் தான். அப்போ நீங்கள் கண்ணாமண்ணான்னு கேள்வி கேட்கும்போது ஒரு கட்டத்தில் நீங்கள் பஸ் பதிலே சொல்ல முடியாமல் பேசாமல் வந்தால் போதுண்டாங்கிற அளவுக்கு சூழல் அமையும். ஸோ அது இது வந்து டோட்டலாக மாற வேண்டியது. ரஜினி சொன்ன மாதிரி தான், சிஸ்டம் சரியில்லைன்னாருல்ல, அது டோட்டலாக எல்லாமே மாறணும். நீங்கள் திடீர்னு ஒருத்தருக்கு வந்து பாதுகாப்பு வந்துடும், அவங்களுக்கான உரிமைகள் மீட்டு தரப்படும், அவங்க சுதந்திரமாக செயல்படலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ராத்திரியில் நடந்துடாது. அதுக்கு பெரிய போராட்டம் இருக்குது. இப்பதான் வர்றாங்க மெல்ல உள்ள, என்ன நடக்கும்னு தெரியல. ராதிகா அவர்கள் இப்ப இந்த கேரளா இஷ்யூ வந்ததுக்கு அப்புறமே வந்து அவங்க ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க, நான் இந்த மாதிரி கேரளால நடிக்கும் போது கேமரா வச்சு என்னையும் பார்த்தாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் கேட்கும் போது அது யாருன்னு சொல்லுங்க அப்படிங்கும் போது அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ பல பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை மட்டும் சொல்றீங்க ஏன் அதை சொல்ல மாட்டீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒரு கருத்தை நீங்க எப்படி நான் பாக்குறீங்க? அதுதாங்க, பல பேர் இதுல வெளிப்படையா பேசவே மாட்டேங்கிறாங்க. இப்ப ராதிகா வந்து அன்னைக்கு நான் உடனடியா மோகன்லால கூப்பிட்டு சொன்னேன், அவங்கள கூப்பிட்டு சொன்னேன், இவங்கள கூப்பிட்டு சொன்னேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்ல வேண்டியது போலீஸ் தானே, நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லியிருக்க கூடாது. இல்லை, போலீஸ்ட்டை சொன்னீங்கன்னா இமீடியட்டாக அது யாரும் பார்ப்பாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க, அது ஒரு பெரிய செய்தியாக மாறும், அடுத்து கேமரா வைக்காமல் பயப்பான். இப்போ மோகன்லால்கிட்டையோ மம்முட்டியோ சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டு ஏன்டா உனக்கு இந்த வேலைன்னு ஆரா அறிஞ்சு போடாண்டுவாங்க, அவன் போய் வேற ஒரு இடத்துல அந்த வேலையை செய்வான். இது தடுக்கிறதுக்கான முயற்சியாகவே நம்ம எடுத்துக்க முடியாது. நீங்கள் முறைப்படி அதை நீங்கள் காவல்துறையில் புகாராக கொடுத்துருந்தீங்கன்னா தான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும். ஆனால் ராதிகா பண்ணது தவறு தான். இப்போ இங்கே வந்த பிறகும் கூட ராதிகா சில விஷயங்கள் சொல்கிறாங்க, அதை நம்ம ஏற்றுக்கலாம். இப்போ விஷால் வந்து செருப்பால் அடிங்கன்னு சொல்கிறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பதில் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு நடிகர் சங்க செயலாளராக இருக்கும்போது பாதுகாப்பும் நான் தர்றேங்கிற ஒரு அஷூரன்ஸை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் யாருக்கு பிரச்சனைனாலும் நடிகர் சங்கத்தை அணுகுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு நீங்கள் வரணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் இப்போ விசித்திரெல்லாம், எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ நான் சொன்னேன்ல, யார் வந்தீங்கன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி சின்மை பிரச்சனையை இப்போ கையில் எடுக்கிறாங்க, சின்மை தனியாக தானே போராடிக்கிட்டு இருக்காங்க, யாராவது சின்மைக்கு ஆதரவாக வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே நியாயமாக தானே இருக்கு. இப்போ நடிகர் சங்கத்துல வந்து அந்த முடிவு எடுத்திருக்காங்க, இப்போ இந்த மாதிரி யார் மேலேயாவது குற்றச்சாட்டு வந்துச்சு அப்படின்னா 5 வருஷம் வந்து அவங்களுக்கு நடிகருக்கு தடை அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சாத்தியப்படுமா? இது சாத்தியப்படாதுங்க. ஆக்சுவலாக தயாரிப்பாளர் சங்கம் அந்த முடிவு எடுத்ததுன்னா அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நடிகர் சங்கம் எடுக்கும் பொழுது, நான் நடிகர் சங்கத்தில் மெம்பராக இல்லாதவங்களாம் நீங்கள் நடிச்சுட்டு இருக்காங்க,
இப்போ ராதாரவியும் சரத்குமாரையும் சங்கத்தை விட்டு நிற்கிட்டாங்க, நடிக்காமல் இருக்காங்களா என்ன நடிக்கிறாங்கல்ல. அப்போ நடிகர்கள் வந்து வெளியில் போய் நடிப்பதற்கு எல்லா உரிமைகளும் இங்கே இருக்குது, எல்லா படங்கள்லேயும் அவங்க நடிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இப்போ தயாரிப்பாளர் சங்கம்னா அந்த படத்தை சென்சார் பண்ணவே அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ சென்சாருக்கு நீங்கள் ஒரு படத்தை எடுத்துகிட்டு போனீங்கன்னா தயாரிப்பாளர் சங்கம் லெட்டர் கொடுக்கணும், இந்த படத்தை நீங்கள் சென்சார் பண்ணி கொடுங்க. இப்போ நடிகர் சங்கத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கான்னா இல்லை. அப்போது யார் நினச்சா ஒருத்தரை தடுத்து நிறுத்த முடியும்னு இருக்குது. ஒரு 5 வருஷத்துக்கு நடிக்கக்கூடாதுங்கிற ஒரு தடையை யார் போட முடியும்னா தயாரிப்பாளர் போடலாம். நடிகர் சங்கம் போட்டு ஒன்றும் நடக்க போகிறதில்லை. இன்னொன்று, இப்போ வேணாங்க எங்களுக்கு சினிமாவை வேணாம், நான் ஓடிடியில் நடித்து ரிலீஸ் பண்ணிக்கிறேன், ஓடிடிக்காக ஒரு வெப்சீரிஸ் நடிக்கிறேன் அப்படின்னா எப்படி கட்டுப்படுத்த முடியும்? ஸோ அதனால் அது சாத்தியம் இல்லை. பட் சும்மா சொல்கிறாங்க, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஆனால் உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஓகே.